வச்சுக்கிறாங்க, குட்டி பொண்ணு, செல்ல இவங்க பொண்ணு, கூட தமிழ் வச்சாங்களே. தமிழ் பொண்ணு, அழகு பொண்ணுன்னு. நேர்ல பார்த்தாதான் தெரியாது அழகு பொண்ணா, குட்டி பொண்ணா, செல்ல பொண்ணான்னு. மூஞ்சில இருக்க பிம்பிள்ஸ் போயிடும், அந்த பேக் பிளாக் டோன் போயிடும், நல்லா பல பலன்னு வெள்ளையாயிடுவீங்க. எதுவுமே செலவே இருக்காது, இதை மட்டும் கத்துக்கினா போதும். நேச்சுரா வெள்ளையாவுனா நிப்பான் பெயிண்ட் வாங்கி ரெண்டு பெயிண்ட் அடிமா. நீ நேச்சுரா வீட்டுக்கு அடிமா, வீட்டுக்கு அச்சா. ஓகே, தமிழ் வணக்கம். யார் எங்க இருந்து கால் பண்றீங்க? தமிழ் வணக்கம். நந்தினி அக்கா எப்படி இருக்கீங்க? அக்காவா? அக்கா நந்தினி எப்படி இருக்கீங்க? அந்த பயம் இருக்கணும். அந்த பயம் கலாய்க்க சொல்லணும், சரியா? இதை விட கொடுமையா சிறப்பா கலாய்க்க சொல்லிடலாம், ஒன்னும் பிரச்சனை. அதாவது எப்ப கலாய்க்க சொல்லலாம்? 3 o'clock இந்த மேக்கப் வேக்கப்னு வருவாங்க, மேக்கப்பே போடாம ரெண்டு மூஞ்சி, அந்த மூஞ்ச கலாய்க்க சொல்லணும், சரியா? அவங்களே வச்சுப்பாங்க, வேற யாரும் வைக்க மாட்டாங்க. வேணாம், அவங்க வேற எதுனா வச்சிருவாங்க. வேணாம், இப்ப டைம் இல்ல, அப்புறமா. நல்ல பதில் நந்தினி. ஓகே, நீ ஷோ டாபிக் தெரியுமா? சரி, ரெண்டு பேரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க? இருக்கு வந்து இப்ப சும்மாதான் வெட்டியா வெளியே நின்றுட்டு இருக்கேன் எப்பவுமே வாயில இப்ப மட்டும் தானா எப்பவுமே தான் இல்ல சும்மா இப்பதான் காலேஜ்ல இருந்து வந்தேன் காலேஜ் தேர்ட் இயர் படிக்கிறேன் ஓகே செம்ம ஜாலியா என்ஜாய் பண்ணுவீங்களா காலேஜ்லாம் அவர்களுக்கு வந்து ரெண்டு பேருக்கும் வந்து தமிழிசன் சார்பாவும், அது மட்டும் இல்லாம விஜய் லவ் தினே சார்பாவும், சோபனாக்கா சார்பாவும் ஹாப்பி பர்த்டே. ஓகேவா? ஹாப்பி ஃபர்ஸ்ட் பர்த்டே. ஹாப்பி ஃபர்ஸ்ட் பர்த்டே. அப்ப கண்டிப்பா பிரியாணி இருக்குமே ஃபர்ஸ்ட் பர்த்டேனா? பிரியாணி தருவீங்களா? இல்லங்க, ஊர்ல இருக்காங்க, நாங்களே போல இன்னும். சரி, உங்களுக்கே பிரியாணி கிடைக்கலன்னு வருத்தத்துல இருக்கீங்க போல. தம்பிக்கும் என் தங்கச்சிக்கும் ஒரு ஹாய். தம்பிக்கும் தங்கச்சிக்கும் பெரிய ஹாய். லட்சுமி ஆலிசை. ஓகே, பாய். நம்ம ரெகுலர் காலர் நந்தினி சூப்பரா பேசுவாங்க, நல்லா பேசுவாங்க. அன்பான தங்கச்சி, பாசமான அக்கா, இவரு பல விதமா சொல்லினே பல. வேற நம்ம ரெகுலர் காலர் தமிழிசனோட செல்ல பொண்ணு. ஆமா, நம்ம வச்சிடலாம். நீங்களதான், நீங்க தான் உங்களுக்கு பேர் வச்சுக்கிறீங்க. அத்தவங்களுக்காச்சும் பேர் வைங்க, அப்பதான் உங்களுக்கு பேர் வைப்பாங்க. நிறைய பேர் வேணா, அதெல்லாம் கேட்க முடியாது. பன்னி பண்டாரோ, பூனை ரவி, அந்த மாதிரிலாம் இருக்கும். நல்லாவே இருக்கு. தமிழ் வணக்கம். ஹலோ, தமிழ் வணக்கம். எங்க இருந்து கால் பண்றீங்க? தமிழ் வணக்கம். எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? ரெடிஸ்ல இருந்து ஜோதி. ஜோதி என்ன பண்றீங்க? ஜோதி பிளஸ் டூ படிக்கிறீங்களா? ஓகே, என்ன அதாவது ஷோ டாபிக் தெரியுமா? வாழையில எண்ணெய்க்கு சாப்பாடு போடுறாங்க. ஆமா, ஏன் வாழையில சாப்பாடு போட்டு சாப்பிடுறாங்க?
கொஞ்சம் புரியல. வாழை இலையில போட்டா மரியாதையா இருக்குமா? ஏன் தட்டுல போட்டா மரியாதை இருக்காதா? இல்ல வாழைலனா ஒரு ஒரு வாட்டி வாங்கி திருப்பி ரீசைக்கிள் பண்ண முடியாது. தட்டுனா அப்படியே கழுவி யூஸ் பண்ணினே இருக்கலாம்ல, காசு செலவு மிச்சம்ல. ரொம்ப க்வெஸ்சன் கேக்குறனோ உங்களே, ஏன்டா இப்படி சாவடிக்கிறீங்க சொல்றாங்க அவங்க. ஓகே, சும்மா பண்ணுக்குடா. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் கால் பண்ணிருக்கீங்களா? ஆமாடா. சூப்பர்மா, நீ தொடர்ந்து இதே மாதிரி கால் பண்ணு. ஓகேவா? ஆ ஓகேடா, நீங்க நல்லா ஷோ பண்றீங்கடா. ஓகேமா, உங்க சப்போர்ட் இருக்கறதனால தான் அண்ணன் நல்லா ஷோ பண்றா. சரியா? இல்லனா அண்ணா ஷோ பண்ண மாட்டாரே. புரியலமா? அந்த அக்கா இன்னிக்கு தான் வந்திருக்காங்களா? ஆமா, இன்னிக்கு தான் வந்திருக்காங்க அந்த அக்கா. செல்ல பொண்ணு எனக்கு சிரிப்பாவது அந்த பேர்லாம் கேட்டா. செல்ல பொண்ணு, ஐஷு, அழகு பொண்ணு, ஆப்ஸ், அது என்ன ஆப்ஸ்? ஒருத்தர் கேட்டாரு லைவ்ல வேற, பெய்ட் ஆப்ஸா ஃப்ரீ ஆப்ஸான்னு. என்னால கொடுமை. உன் பேர் என்னதுமா? குட்டி பொண்ணு. குட்டி பொண்ணு, வேற என்னென்ன பொண்ணுலாம் இருக்கும் இங்க? தமிழ் பொண்ணு, வேற என்ன? ஆப்பிரிக்கா பொண்ணு, துபாய் பொண்ணு வச்சுக்கோங்க. யாரும் வைக்க மாட்டாங்க, நீங்களே வச்சுக்கிறீங்களே. இது என்ன? ஆமா, லவ் தினேஷ் வச்சிருக்காங்க. வேற வேற நிறைய பேர் இருக்குமா? சொல்லு, நீ சொல்லு. உனக்கு தெரிஞ்சு அது பழைய பேர் கருப்பு பாண்டா. தமிழ் வணக்கம், எங்க இருந்து கால் பண்றீங்க? தமிழ் வணக்கம், சுகந்தி. சுகந்தி அவர்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? ஆ, நல்லா இருக்கும் சுகந்தி. ஃபர்ஸ்ட் டைம் கால் பண்றீங்களா? இல்லையே, ஒரு ஒரு தடவையும் ஃபோன் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டைம் கால் பண்றீங்களா? ஃபர்ஸ்ட் டைம் கால் இல்ல, அதெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வர மாதிரி கால் பண்றோம். இல்ல, தினேஷ்க்கு வந்து டெம்பரரி மெமரி லாஸ், அடிக்கடி மறந்துடுவான். இல்ல, நீங்க தான் என்ன அடிக்கடி கேக்குறது? நான் தான்மா, என்ன தான்மா சொல்றேன், என் பேர் தான் தினேஷ். அதுதான் சொல்றேன், நான் தான் மறந்துடுவேன் அடிக்கடி பிரியாணி. ஆமா, அடிக்கடி பிரியாணி ஞாபகம் வந்துருமா? அதனால மறந்துடுறேன். பிரியாணியே தரமா? ஆமா ஆமா, டெய்லியும் காலைல பிரியாணி, மதியானம் பிரியாணி, நைட்டு பிரியாணி. எங்கிருந்து கால் பண்றீங்க? புளியாந்தோப். புளியாந்தோப், சூப்பர். இன்னைக்கு ஷோல டாபிக் தெரியுமா? தெரியும். என்ன இலை? அப்புறம் விட்டமின் ஏதோ இருக்கான். யார் சொல்லி கொடுத்தா உங்களுக்கு? யார் சொல்லி கொடுத்தா? எப்பயோ ஒரு தடவை வாட்ஸ்அப்ல வந்துச்சு, வாயால இல்ல சாப்பிட்டா என்னென்ன நன்மை இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஓ, விட்டமின் இருக்கா? இப்ப ஞாபகம் இல்ல. வாழையில மா எண்ணெய் இருக்காங்க, ஜக்கம்மா இருக்காங்க, விட்டமின் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. அப்படிதானக்கா? அக்கா அவர்களே, ஜக்கம் அண்ணா யாரு? ஜக்கம் அண்ணா நம்ம பக்கத்துல இருக்காங்களே, அந்த அக்கா தான். சூப்பர்க்கா, தொடர்ந்து கால் பண்ணிட்டு இதே மாதிரி நல்லா இன்ட்ரெஸ்டிங்கான பதில் சொல்லணும். சரிங்களா? தொடர்ந்து கால் பண்றோம். தொடர்ந்து கால் பண்ணும் போது சுகந்தி ஃப்ரம் புளியந்தோப்பு என் மனசுலயே பதிச்சாச்சு, கண்டிப்பா உங்களை ஞாபகம் வச்சுக்கிறேன். சரியா? ஓகேக்கா, பாய். பாய் பாய். புளியந்தோப்பு எனக்கு ஒரு டைலாக் ஞாபகம் வருது. புஷ்பலதா மடியிலே, இல்ல இல்ல, புளியந்தோப்பு அடியிலே, புஷ்பலதா மடியில, அனிதாக்கா மடியிலே. அது நான் இல்ல, அவங்க குழந்தைய சொன்னேன். ஓகே ஓகே, எல்லா கலர் வந்து ரொம்ப சூப்பரா பேசிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நாளைக்கு கண்டிப்பா புளியந்தோப்புல இருந்து கால் பண்ணுங்க. சுமிதாக்கா பிரியாணியோட வாங்க.
ஐயோ சுகந்தி சுகந்தி சுகந்தி, ஆயிரம் வாட்டி நான் மனப்பாடம் பண்ணி ஹோம்ஒர்க் பண்ணி கண்டிப்பா உங்க பேரை ஞாபகம் வச்சுக்கிறேன். தொடர்ந்து எங்க ஷோ பாத்துட்டே இருக்கேன். உங்களுக்கு அழகான வீடியோ வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்க.